எமகாய் எபிசெட், எமகாய் எபிசெட்டில் கீர் செலக்டர், கீருடைய செலக்டர் நம்ம பேரிங் மாற்ற போகிறோம். ஸோ என்னென்னா மெயினாக வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா மெயினாக வந்து இந்த ஸ்டார் அலங்கி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வயசில் பிடிச்சிக்கிட்டு அழகாக ஜம்முன்னு இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். ஸோ ஒரு டீப், சின்ன ஒரு டீப் மாதிரி போட்டு இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்டார் வெளியே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை லூஸ் பண்ணுறோம். இது லூஸ் பண்ணவுடனே இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம், வசம் மாறிடும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இந்த பள்ளம் மீதியெல்லாம் பெரிய பள்ளம். ஸோ இதுக்கு நேராக இது இந்த ஸ்கொயராக வரக்கூடிய இடம், இந்த இடம் வந்து ஸ்கொயராக வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் வரும். ஸோ இந்த யூ டைப்பில் வந்து இது வராது. ஸோ வந்து நம்ம இந்த டைப்பில் வச்சு அழகாக மார்க் பண்ணி கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். மெயினாக வந்து இந்த கீர் செலக்டில் பேரிங் வந்து நிறைய மாற்றுறது இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பேரிங்கை மாற்றிடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஸ்டார் இதை எடுத்துடுறோம். இப்போது இதை எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பின்னு தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு பின்னு. இந்த பின்னை வந்து அழகாக நல்லா தொடச்சிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பின்னை நம்ம எடுத்துடுறோம். ரெண்டு பின்னு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இது வந்து டேக்கில் வருது பேரிங். ஸோ இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் வந்து இதுதான், இதுதான் இதோடைய நம்பர் பேரிங்கு. ஸோ மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த பேரிங், புது பேரிங் அழகா ஜம்முன்னு. இந்த மார்க்கு, இந்த மார்க்கு இங்கே இருக்கு. ஸோ இந்த மார்க் இங்கே இருக்கு. இப்போ நம்ம அழகாக இந்த பால்ஸு, ஸோ இந்த பால்ஸு அதே மாதிரி. ஸோ இந்த மார்க்கு கரெக்டாக இங்கே வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு. ஸோ இந்த மார்க்கு, இந்த மார்க்கு, இந்த மார்க்கு கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா நான் மாற்றிடுவேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க, டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இது ரொம்ப முக்கியம். நம்ம கீர் பாக்ஸுக்கு இந்த செலக்டர் பேரிங்கு, எமகா ஃபேசர், எமகா எபிசெட்டு அண்ட்
அனைத்து வண்டிக்கும் இந்த மாதிரி பேரிங் வந்ததுன்னா கட்டாயமாக மாற்றணும். ஸோ இந்த பேரிங்கு எது உடையதுன்னா ஈரோ ஹோண்டா ஸ்பிண்டர் ஈர் செலக்டில் வரக்கூடிய பேரிங்கு சேம் மெத்தட் எமகா எஃபிசர் எஸ் பேசர் இந்த வண்டிக்கு இந்த பேரிங் இது செட் ஆகும். இந்த மாதிரி வாங்கி போடுங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ எந்த ஒரு வேலை செய்யும் போதும் ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது த்ரெட்டு பேஸ்ட், அதாவது இந்த ஒரு த்ரெட்டு பேஸ்ட்டு எதுக்கு போடுறோன்னா நெட்டு கயிறாமல் இருக்கிறதுக்கு தான் த்ரெட்டு பேஸ்ட். அதேமாதிரி இதை கைட்டக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஸ்டார். ஸோ இந்த வண்டி 80,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. இந்த வண்டி 80,000 கிலோமீட்டர் ஓடினவருக்கு, ஸோ இது நம்ம கீர்பாக்ஸில் நம்ம வேலை செய்யும் போது முக்கியமாக இந்த பேரிங்கு நீங்கள் மாற்றி ஆகணும். டேகில் வருது, கட்டாயமாக இதை மாற்றுங்க. இது ஒரு முக்கிய ஒரு அம்சம். ஸோ இப்போ வந்து நம்ம த்ரெட்டு பேஸ்ட், த்ரெட்டு பேஸ்ட்டு வந்து ஏன் போடுறோன்னா, ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் த்ரெட்டு பேஸ்ட்டில் இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு வந்து அது தெளிவானது எனக்கு தெரியாது. ஸோ மெயினாக வந்து த்ரெட்டு பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். சும்மா லைட்டாக அவ்வளோதான், அதுக்கு தான் இந்த த்ரெட்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம எமகா ஃபேசர் கீர் செலக்டருடைய இதை வந்து நம்ம அருமையாக, இது ஸ்டார் அலல்கி தான் வருது. ஸோ ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வச்சிங்க, சில வண்டிகளுக்கு டைட்டாக இருக்கும், ஸோ கழட்ட முடியாது. இதை எப்படி கழட்டணும் அப்படின்ற வசத்தை சொல்லித்தரேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சிக்கணும். இதை வயிற்றில் இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஸோ ஸ்டார் அவ்வளோதான். இப்போ ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓவர்டேக் பண்ணால் பட்டுன்னு இது உடஞ்சிடும். ஸோ போல்டு இது உடையத்துக்கு வாய்ப்பு இருக்காது, இது உடஞ்சிடும். அதனால் நேக்காக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஸோ இது ஸ்கொயராக இருக்கும். இந்த இடம் ஸ்கொயராக இருக்கிறது தான், இதுக்கு நேராக இது வரணும். ஸோ இந்த புள்ளி வச்சுருக்கேன். எனி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் வருங்கால குழந்தைங்களுக்கு வந்து இது புரியும். இதை வந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ இது வந்து உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம். எமகா எஃபிசர், ஸோ ஸ்பேசர், அப்புறம் இந்த மாதிரி வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் கட்டாயமாக நம்ம மாற்றணும். இதுதான் ஒரு முக்கிய அம்சங்கள். இது வந்து மெயினாக மாற்றிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேரிங் தான் இதில் வருது. ஸோ டேகில் தான் வருது. ஸோ ஹீரோ ஹோண்டா ஸ்பிண்டர் கீர் செலக்டில் வரக்கூடிய இந்த பேரிங்கு, ஸோ இதை மாற்றிடுங்க. நன்றி. இப்போ இது எங்க வரும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸோ அழகா ஜம்முனு இதுதான் இதில் வரக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை மெயினாக வந்து இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எமகா ஃபேசர், இது பார்ட் ஒன், அதாவது முதல் கட்டம். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரியறதுக்காக இது ஒரு முதல் கட்டம். ஸோ மெயினாக வந்து என்ன பேரிங்கு அப்படின்னா, ஸோ இதுதான் பேரிங் வரக்கூடியது. ஸோ இந்த பேரிங் வந்து டேகில் தான் இந்த பேரிங் வருது. ஸோ இந்த பேரிங்கை வாங்கி நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்தணும். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து கீர் செலக்டருக்கு கட்டாயமாக இதில் வர பேரிங்கை நீங்கள் மாற்றி ஆகணும். இது ஒரு முக்கிய விஷயம். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடாதீங்க. இது பார்ட் ஒன்று, அதாவது எமகா ஃபேசர். ஸோ இன்ஜின் கேஸ் பேரிங் எல்லாமே நம்ம அடிச்சாச்சு. இதில் வந்து எந்த
பேரிங் நம்ம அடிச்சிருக்கோம்னா எஸ்கேஎஃப், எஸ்கேஎஃப் பேரிங். இப்போ அந்த அந்த டப்பா கூட உங்களுக்கு காட்டுறோம். மெயினாக வந்து எம்எவா எஃபிசியன்ட்டுக்கு வந்து எஸ்கேஎஃப் பேரிங்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ அருமையாக இருக்கும், வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ரன்னிங்கில் வந்து ரொம்ப ஃபிட்ஃபுல்லாக இருக்கும், அதாவது வண்டி ஓட்டுறதே தெரியாது. அதே மாதிரி என்பிசி, என்பிசி பேரிங் கூட ரொம்ப பெருமாதமாக இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய ஒரு பேரிங் எதுனா டேக் தான் வரும். ஸோ அதே மாதிரி யூனிகானுக்கும் இதே மாதிரி பேரிங் வருது, பிளாக் கலரில் வரும் ஒரு பேரிங்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஸோ அநேகமாக கியர் பாக்ஸ் பிரிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி இந்த பேரிங்கை செலக்டில் அழகாக மாற்றிடுங்க. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்த வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கொயராக வர இடத்துல தான் இந்த பள்ளம் வரும், இதுக்கு நேராக இது வரும். ஸோ நன்றி. ஜீரோ ஒன்டா ஃபேஷன் ப்ரோ, கஸ்டமரை வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், சார் எனக்கு இந்த மாதிரி எனக்கு அருமையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சரி, அவருக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு, ஏன்னா இது இந்த கொரோனாவில் வந்து வண்டியை நிற்க வச்சிட்டாரு, பெயிண்டெல்லாம் வந்து ரொம்ப உப்பு பூத்து போச்சு. சரி, அதனால் அவருக்காக ஜம்முன்னு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை அழகாக அவருக்காக பண்ணி கஸ்டமருக்கு ரொம்ப ஜம்முன்னு நீட்டா ஈரோண்டா ஃபேஷன் ப்ரோ. ஸோ அந்த கேஸை மட்டும் அவருக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன்.